மரத்திலிருந்து விழுந்து தப்பி பிழைத்தவரும் உண்டு, வாய்க்கால் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவரும் உண்டு என்று ஒரு பழமொழி உண்டு. இது பல நேரங்களில் உண்மையாவதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அப்படி 14 வயதுடைய சிறுவனை மின்னல் தாக்கியும் எந்த பாதிப்பும் இல்லாமல் உயிர் பிழைத்திருக்கும் ஆச்சரியமான சம்பவத்தை பற்றி தற்போது பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 14 வயதுடைய டாலின் ரோஸ் கடந்த சில நாட்களுக்கு முன் வழக்கமாக பள்ளிக்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது மழை பெய்திருக்கிறது. மழை யாருக்குதான் பிடிக்காது? சில்லென மழை உண்டு, கவர்மெண்ட் போட்ட ரோடு உண்டுன்னு ஜாலியாக நடந்து போயிருக்கிறார். அப்போது எதிர்பாராத நேரத்தில் டாலின் மீது மின்னல் தாக்கியது. அடுத்த நொடியே டாலின் மயங்கி சுருண்டு விழுந்துள்ளார். அதை தூரத்திலிருந்து பார்த்த அவருடைய தந்தை பதறி ஓடி போய், ஆசையாசையாய் பெற்ற மகனுக்கு இப்படி ஆயிருச்சே என்று மயங்கி கிடந்த டாலினை தூக்கிக் கொண்டு அருகில் இருந்த பள்ளிக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து அவசர உதவிக்கு தகவலும் கொடுத்துள்ளார். ஆனால் அதன் பிறகு அங்கு நடந்த சம்பவம்தான் அனைவரையும் புருவம் உயர்த்த வைத்திருக்கிறது. பேச்சு மூச்சில்லாமல் மயங்கி கிடந்த தனக்கு ஒன்றுமே நடக்காதது போலவும் ஏதோ தூக்கத்தில் இருந்து எழுவது போல கண்விழித்திருக்கிறார் டாலின். சுய நினைவுடன் அங்கிருந்தவர்களிடம் பேசியிருக்கிறார். அவரை சுற்றியிருந்த அனைவரும் மகிழ்ச்சி அடைவதா இல்லை ஆச்சரியப்படுவதா என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருக்கிறார்கள். மின்னல் தாக்கியதற்கான எந்த பாதிப்பும் டாலினுடைய நடவடிக்கையில் தெரியவில்லை. மருத்துவ பணியாளர்கள் வந்து சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை நடத்தியதில் டாலின் மீது மிக அதிக அளவிலான மின்சாரம் பாய்ந்துள்ளதற்கான ஆதாரங்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். இவ்வளவு மின்சாரத்தை எப்படி இவனது உடல் தாங்கியது? எப்படி இந்த சிறுவன் உயிர் பிழைத்தான் என சந்தேகம் இருந்தது. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சிறுவன் அணிந்திருந்த செருப்பு ரப்பர் செருப்பாக இருந்ததால் அந்த செருப்பு அவ்வளவு மின்சாரத்தையும் தாங்கிக் கொண்டது என்றும், மழையில் லேசாக மட்டுமே சிறுவன் நனைந்திருந்ததால் பெரிய அளவில் பாதிப்பில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. மின்னல் தாக்கியதற்கான வடு சிறுவனின் உடலில் இருந்தது. அதுவும் சில நாட்களில் மறைந்துவிடும் என டாக்டர்கள் கூறியுள்ளனர். மின்னல் தாக்கியும் இந்த சிறுவன் உயிர் பிழைத்த சம்பவம் தற்போது வைரலாக பரவி வருகிறது.